Hi guys, good morning. Last class power number on the fleet வச்சோம் இல்லீங்களா இப்போ அதுக்கு நம்ம பட்டி வைக்க போறோம் வாங்க பட்டி மிஷில்ல வேலை செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பட்டியை வச்சிட்டு நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி இப்படி வைக்கணும் நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி வச்சு தைக்கணும் அவ பாருங்க ஒரு தையல் இந்த பட்டியே ஒத்தையா நம்ம வேணும்னா ரெண்டு துணி கூட போட்டுக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் எதுக்குன்னா பட்டி மொத்தமா இருக்கிறது ரெண்டு ரெண்டு நாலு துணியா வரும் அப்படியும் போட்டுக்கலாம் வச்சுட்டோம் இல்லைங்களா இந்த துணியை அழகாக ரெண்டு மடிப்பு பட்டையா பாருங்க அப்படி ஒரு தையல் போட்டுருங்க இதில் ட்ராவில் நாடா இருக்கும் நாடா வச்சு நாடா வச்சு கூட நம்ம அடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறமே நாடா திணிக்கிறதுக்கு போகலாம் நாடா கையில் இருந்தால் நாடா வச்சு அடிச்சிடலாம் அப்படி ஒரு மடிப்பு மடித்து வைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் காய்ஸ் பாருங்க ஃபினிஷிங்காக வருது பாருங்க சுத்தமாக தப்பாக தைச்சிங்கன்னா பிரித்து எடுத்துட்டு அப்புறம் தைங்க எந்த வேலையும் சுத்தமாக செஞ்சால் தான் அழகு முடிக்கும் போது இப்படி கரெக்டாக வைங்க வச்சுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு நிறையா வர மாதிரி தெரிஞ்சால் அழகாக இப்படி சுருக்கம் இன்னும் வைங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்ம தைக்கிறது தான் அப்படி சுருக்கம் வைங்க ஆனால் இதுக்கு வெளியில் கொண்டு வந்து அசிங்கமாக வச்சிடாதீங்க இங்கே பாருங்கள் உள்ளே நாடா விட்டு அழகாக நம்ம வச்சிட்டோம் இது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு தையல் இப்படி போட்டுட்டு பாவடையை இணைச்சிடுங்க இவ்வளோ தான் ஓகே அப்போ இன்னொரு தையல் போடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னொரு தையல் இன்னொரு தையல் போட்டு இணைச்சி விட்டுறேன்
பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. பாவடைய இணைச்சிடலாம். இணைச்சிட்டோம்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். நின்று அழகா பாருங்க அப்படி ஒரு 6 இன்ச் கேப் போட்டு இணைச்சிடுங்க. நல்லா ரப் அடிச்சுக்கோங்க இணைக்கிற இடம். நம்ம தச்ச தையல உள்ள விட்டு தான் தைக்கணும். வெளியில தையல் தெரியுற மாதிரி வைக்க கூடாது. இங்க பாருங்க இந்த தையலும் வெளியில போயிடணும். பாவடைய இணைக்கிறோம். இப்போ அப்படி இணைக்கும் போது முன்ன பின்ன வரும். அப்போ அதை பார்த்துட்டு முன்ன பின்ன வந்தால் நீங்கள் சுருக்கம் வச்சு விட்டுருணும். இங்கே பாருங்க முன்ன பின்ன வருது பாருங்க ஒரு சுருக்கம். அவ்வளோதான். அது எங்கன்னா நீங்கள் சுருக்கம் வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. காய்ஸ் இங்கேருந்த தச்சிட்டோம் பாவடைய. நான் காட்டுறேன் இப்போ மணியானம் போறேன். சாரீஸில் கட் பண்ணி அழகாக நம்ம பாவடை தச்சிட்டோம். இங்கே பாருங்க அழகாக நம்ம பாவடையை நம்ம தைச்சிட்டோம் பாருங்க. செமையா பாவடை தைச்சிட்டோம் பாருங்க. கடையிலையும் இதுதான் பாவடை பாருங்க. ஒரு நிமிஷம் எடுத்துருங்க. ஓகே காய்ஸ் இதை கவனமாக பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா இன்னமும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்க. பாவடை ஃபுல் பாவடை செமையா இருக்கா. ஓகே பாய் தேங்க்யூ. போதுண்டா.